நமசிவாய். சமையல் அறையில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான படம் அன்னபூர்ணி படத்தை எல்லாருமே வைத்திருப்பாங்க. ஆனா இந்த ஒரு படத்தை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு சமையல் அறையிலும் இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நார்த் இந்தியன் ஹவுசஸ் எல்லாம் சேட்டு, அதாவது பார்த்தனாலே நார்மலா சொல்லுவாங்க சேட்டு கிட்ட இல்லாத பணமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்வார்கள். இந்த மார்வாரிஸ் அவங்க எல்லாம் நல்லா நன்றான முறையில வந்து வியாபாரம் செய்து நியாயமான முறையில வந்து பணத்தை வந்து சேர்த்து வைக்கக்கூடியவர்கள். நிறைய வந்து பணத்தை சேர்த்து வைக்க வேண்டிய அந்த மாதிரி பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாவே நம்ம வீட்டுல வந்து பார்த்தோம்னா பணத்துடைய இடம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சீன வாஸ்துவோ அல்லது வாஸ்துவோ வந்து பணத்துக்கான ஏரியா அப்படின்ற மாதிரியான ஒரு ஏரியாவா இருக்கு. பொதுவா வந்து இந்த வடகிழக்கு ஏரியாவும் நம்ம வந்து ரொம்ப அந்த மாதிரியான விஷயமாக சொல்லுவோம். அந்த பணம் வந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும், அதாவது விரயமாகாம இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக. நான் வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, மெயின் வந்து பார்த்தோம்னா வீட்டுல ஏரியா, மெயின் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா கிச்சன். அந்த கிச்சன் ஏரியால இருந்துதான் தனம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து விரயமாகாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி விரயமாகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தோம்னா பாத்ரூம்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ். இந்த விஷயத்த நம்ம வந்து நிறைய தடவை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அப்ப அந்த கிச்சன் அப்படின்ற ஏரியால இருந்து தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயமே வருது. ஏன்னா வரக்கூடிய பணம் எல்லாமே எங்க போகுதுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மெயினா நமக்கு தேவையானது, மெயின் தேவை அப்படின்றது உணவு. அந்த உணவு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்காக போறது எல்லாமே வந்து சமையல் அறைக்குதான். சோ அப்ப அந்த சமையல் அறை மெயினா வந்து தென்கிழக்கு பகுதியில்தான் எல்லார் வீட்டிலுமே இருக்கும். அப்படி தென்கிழக்கு பகுதியில இல்லாதவங்களை விட உங்களுக்கு வந்து தென்கிழக்கு பகுதியில இருக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து அதிகமாக ஒரு விஷயமா இருக்கும். தென்கிழக்கு பகுதியில் இல்லாதவங்க அதுக்கு உண்டான ஒரு முயற்சி செஞ்சு வேற இடத்துக்கு மாத்திக்கிறதுங்கிறது பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அதுக்கு வேற ஆல்டர்னேட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் எதுவும் கிடையாது. நிறைய ஆல்டர்னேட் சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயமா பண்ணலாம், வேற விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான. பட் அது எந்த ஒரு ஆல்டர்னேட் நம்ம வந்து கொடுத்தாலும் அது வந்து ஒரிஜினலா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆல்டர்னேட்டா அதை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது. அப்ப இந்த ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே வந்து இந்த நார்த் இந்தியன் ஹவுசஸ் எல்லாம் நிறைய இருக்கும், பணம் நிறைய சேர்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்ப நம்ம இந்த கிச்சன் ஏரியாலே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வெவ்வேறு விஷயங்கள் இந்த ஆல் ஸ்பேஸ் வைக்க சொல்லியிருந்தோம் நாலு இடத்துல. அதே மாதிரி இந்த சீரகம் போட்டு வைக்க சொல்லியிருந்தோம். அந்த சீரகம் போட்டு வச்சவங்க நிறைய பேர் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்தோம்னா உங்களுக்கு வாட்டர்ல வந்து ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் பார்த்தோம்னா நிறைஞ்சிடுச்சு, வாட்டர் வந்து கலர் சேஞ்ச் ஆச்சுன்றாங்க. கலர் சேஞ்ச் ஆனாலும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, வாட்டர் ஒழுகிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிறைஞ்சு ஒழுகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. சீக்கிரமே ரொம்ப ஸ்மெல் வருது, உங்களால அதை வந்து இக்னோர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அதையும் நீங்க கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷா எடுக்கலாம். அது மாதிரி இருக்க இருக்க என்ன ஆகுதுன்னா எந்த விஷயமாக நீங்க கருதி கொள்ளலாம்னா பண ரீதியான விஷயத்தை வந்து தடுக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸை வந்து அது வந்து உங்களுக்கு வந்து கிராஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால அதை வந்து முக்கியமாக செய்து விடுங்கள். இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த படம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து லட்டு சாப்பிடற மாதிரி படம் பார்த்திருப்பீங்க. இந்த இது நான் வந்து ஒரு மார்வாரிஸ் அப்படின்ற விஷயங்கள் சேட்டுன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த கிருஷ்ணர் லட்டு சாப்பிடற மாதிரியான பொம்மைகளும் படங்களும் நிறைய வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணர் லட்டு சாப்பிடற மாதிரியான ஒரு படத்தை அல்லது அதுக்கு மாற்றாக கிருஷ்ணர் வந்து வெண்ணெயை வந்து நிறைய அள்ளி சாப்பிடுற மாதிரி, வெண்ணெயை வந்து உரி அடிச்சுட்டு அந்த மேலேந்து இருக்கிற மாதிரி இந்த இஸ்கான்ல எல்லாம் கிடைக்கும். பெரிய படமாக, ஓரளவுக்கு பெரிய படமாக உங்களுக்கு வந்து கிச்சன் ஏரியாவை பார்த்துக்கோங்க. கிச்சன் ஏரியா பெரிய ஏரியாவா இருந்தா நீங்க வந்து பெரிய படம் வைத்துக்கொள்ளலாம். கிச்சன் ரொம்ப சின்ன இடமா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இடமா வச்சுக்கலாம். அது வந்து உங்களுடைய இது, அதாவது நான் பெருசு அப்படின்னு மீன் பண்றது வந்து நல்ல பார்வை, அதாவது வைப்ரேஷன் நல்லா அதுல இருந்து வர மாதிரியான ஒரு விஷயமாக அந்த படத்தை வைத்து தினசரி மூன்று ஊதுவத்திகள் காலையில நீங்க வந்து இந்த நெருப்பு ஏத்துறதுக்கு முன்னாலே மூன்று ஊதுவத்திகளை காமிச்சிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வந்து ஏதாவது ஒரு இடங்கிறத விட தென்கிழக்கு பகுதியிலேயே ஒரு இடத்துல அந்த நெருப்பு இருக்கிற இடமா இருக்கிறோம் அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகள் ஆரம்பிங்கள். தினசரி நம்ம வந்து அன்னபூர்ணி படம் வைத்திருந்தாலும் சரி, ஒரு சில பேர் வந்து கிச்சன்லயே வந்து பூஜை அறையும் வைத்திருப்பார்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி, எல்லாருக்குமே இந்த ரெண்டு விதத்துல இருக்கக்கூடிய படத்துல ஏதாவது ஒரு படத்தை அங்க மாட்டி வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு பண ரீதியான விஷயங்கள். அதாவது கிருஷ்ணரே என்ன உங்களுக்கு வந்து விளையாட்டு விஷயங்கிறது நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த கிருஷ்ணருடைய காலடி எடுத்து வச்சுட்டு நைட் வந்து நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டு போவாருன்னு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிக்கணும். எதற்காக இதெல்லாம் செய்யறோம்னா கிருஷ்ணர் நம்ம வீட்டுல இருக்கணும், கிருஷ்ணர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் சுபம், அவர் வந்து எந்த இடத்த வந்து வாழ்த்தி இந்த இடம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரோ அந்த இடம் வந்து ரொம்ப சுபமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா சனி ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த படம் வைப்பதனால கண்டிப்பான முறையில கண்ட்ரோல் ஆகும். அதனால இந்த மாதிரியான ஒரு படம் வந்து கரெக்டா எந்த இடமா எந்த ஒரு விதத்துல இருக்கிறதுன்னு தேர்ந்தெடுத்து இதை வீட்டுல மாட்டி வைங்க. உங்களுடைய ஒரு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கண்டிப்பான முறையில என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமசிவாயா.